ஆன்மீக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் முதல் வாரத்தில் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்குங்க. ரெண்டாவது மற்றும் மூன்றாவது வீட்டின் அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி ஏழாவது வீட்டில் வழியாக செல்றதுங்க. அதனால் இந்த மாதத்தில் உடல் நல கவலைகள் கொஞ்சம் சற்று தொந்தரவு கொடுக்குங்க. மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் இடையூறுகள் காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தில் சில மன அழுத்தத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதே மாதிரி உணர்ச்சி ஏற்று தாழ்வுகளும் ஏற்படக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் திறமையாக சமாளிச்சிருவீங்க. அதுக்கு முன்னாடி ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க தொடர்ச்சியை பார்க்கலாம். சிம்ம ராசி மாணவங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் தொடக்கமாக அவர்களோட கல்விக்கு மிகவும் சிரமப்படுவீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் இரண்டாவது வீடான அதிபதி ஆறாவது வீட்டில் இருக்கிறனால கண்டிப்பாக உழைச்சா மட்டுமே முன்னேற முடியுங்க. அதே மாதிரி இந்த வாரம் முழுவதும் உங்கள் வெற்றியின் உணர்வை குறிச்சிருக்குங்க. கேது உங்கள் ராசியில் நான்காவது வீட்டில் இருக்காரு. அதனால் சிம்ம ராசியில் குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது இந்த மார்ச் மாதத்தில் விசேஷமாக அவ்வளவா இருக்காதுங்க. உங்கள் ராசியில் நான்காவது வீடு கேது கிரகத்தில் ஒன்றோடொன்று இணைஞ்சிருக்கிறனால அந்த அம்சங்கள் ராகு மற்றும் செவ்வாய் கிரகத்தால் ஆக்கிரமிச்சிருக்குங்க. இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்குங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்கள் பத்தாவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் லக்னாதிபதி சூரியனோட ஒன்றிணைஞ்சு இருக்காருங்க. அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் உங்கள் தொழிலில் முழுமையாக அர்ப்பணிப்பாக இருப்பீங்க. இந்த மாத ஆரம்பத்தில் ஒரு சிறிய சோர்வாக இருப்பீங்க. அதே மாதிரி நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு இந்த மாதம் பலனளிக்குங்க. அதே மாதிரி நிரூபிப்பீங்க அதையும் கூட. ஆனால் முழுமையாக உங்களால் செயல்பட முடியாதுங்க இந்த மாதம். காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, காயத்ரி மந்திரம் படிச்சுட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது நடக்குங்க உங்களுக்கு.